தனக்கு இந்திர பதவி கிடைப்பதாக நினைத்து கொண்டு தம் மக்களை பலிகடாக்களாக மாற்றினார். நம்மை வீழ்த்தியது நமது மன்னர். ஆத்திகம் பேசிய வள்ளலாருக்கும் அவர் பேசியதாக ஆத்திகர்கள் கூறுகின்றார்கள். அதை ஆத்திகம் என்பதா என்பது வேறு விவாதம். வள்ளலாருக்கும் நாத்திகர் என்று பெரும்பாலோரால் கூறப்படுகின்ற பெரியாருக்கும் கடவுள் ஒரு மையப்பொருளே அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருவரது மையப்பொருளும் மனிதன்தான். கடவுளுக்கு மனித உதவி தேவைப்படுமா? அனைத்துமாக சர்வ வியாபி சர்வசக்தி உடையவன், வாளால் வெட்ட முடியாது, தீயால் புசுக்க முடியாது, நீரால் மூழ்க வைக்க முடியாது என்று கூறப்படுகின்ற அந்த கடவுளுக்கு மனிதன் வந்துதான் உதவி செய்து கடவுளை நீக்க அங்கே உயர்த்தி பிடிக்க வேண்டுமா? எந்த தத்துவமும் மனிதனை மையப்படுத்தி இருக்கும் பொழுதுதான் அது இந்த சமூகத்திற்கு பொருந்துகிறது. அந்த ஒரு மனிதன் மீதான அக்கறையில்தான் சக்திவேல் முருகனாரும் இங்கே இருக்கின்றார், என்னை போன்றவர்களும் இருக்கின்றார்கள். நாத்திகம் ஆத்திகம் இரண்டுமே பெரியார் பார்வையிலும் வள்ளலார் பார்வையிலும் வருவதைப் போல அல்ல. கடவுள் இருக்கிறார் என்று கூறுவது ஆத்திகம் என்றால், இல்லை என்று கூறுவது நாத்திகம் என்றால், இரண்டுமே ஆய்வுகளுக்கு அப்பால் பட்டது, நம்பிக்கையின் பால் பட்டது. நீங்கள் கூறுகின்ற கடவுள் இருக்கிறாரா என்று ஆய்வது எங்கள் வேலை. அந்த ஆய்வினால் மனிதத்திற்கு ஏதேனும் பயனுண்டா என்று பார்ப்பது எங்கள் வேலை. ஆகவே எங்களை போன்றவர்களை நாத்திகர் என்று மாத்திகர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள், நாங்கள் மனிதனை முன்னிலைப்படுத்துகின்றோம் என்பதை ஒத்துக்கொள்வேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி சாதாரண சினிமாவில் நீங்கள் பார்ப்பீங்க, கிளைமாக்ஸ் கடைசியில் வரும். இந்த நிகழ்ச்சியில் கிளைமாக்ஸ் முதல்லே வந்துடுச்சு. கோவன் அவர்களது நிகழ்ச்சி கிளைமாக்ஸ். நாங்கள் மணிக்கணக்காக பேசி புரிய வைக்க முடியாததை அவர் வந்து ஒரு 40 நிமிடத்தில் பாடல்கள் மூலமாக, உணர்ச்சி மிக்க பாடல்கள் மூலமாக, எளிய முடிநடையின் மூலமாக நம் மனதில் ஏற்றி இருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நான் இன்னொன்றும் சொல்லணும், தீபாவளி வாழ்த்தையும் சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்கணும். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில், ஏன்னா அண்ணாமலை போன்றவர்களுக்கு ரொம்ப ஆதங்கம், பொங்கல் வாழ்த்து சொல்கிறீங்களே ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்கிறதில்லைன்ட்டு. நாங்கள் தீபாவளி வாழ்த்தையும் சொல்கிறோம், நரகாசுரனை கொன்றதற்காக அல்ல. இந்த தீபாவளி பண்டிகை என்பது வைதிகத்தை எதிர்த்து குரல் கொடுத்து இறுதி வரையில் பேருரையாற்றிய மகாவீரர், அது இறுதி நாள் தீபாவளி. அறிவொளி ஏற்றிய நாள் தீபாவளி. அந்த அறிவொளி ஏற்றிய மகாவீரருக்காக அவர் நினைவு நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அறிவை வைத்து நம்மை ஏற்றம் செய்ய முயற்சி வருகின்ற பொழுதெல்லாம் கற்பிதங்களை வைத்துக் கொண்டு நம்மை திசை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மகாவீரரை மறக்க செய்வதற்கு நரகாசுர வதத்தை அவர்கள் முன்னால் வைத்தார்கள். வைதிகத்தின் வேலை. இங்கே தலைப்பு வைதிகம் பற்றியது என்று நினைக்கின்றேன். வைதிகம் என்ற அந்த சொல்லின் துவக்கம் எப்படி என்பதை பற்றி நான் சொல்லவில்லை. தமிழாய்ந்த அறிஞர்கள் பலரும் கூறிவிட்டார்கள். நான் அவ்வளோ பெரிய தமிழ் அறிவு உடையவன் அல்ல. ஆனால் இன்று நடைமுறையில் நாம் பேசுகின்ற வைதிகம் என்பது பார்ப்பனியம் என்று பொருள். பல முகமூடியங்கள் பார்ப்பனியத்திற்கு. வைதிகம் என்று சொன்னால் பார்ப்பனியம், சனாதனம் என்று சொன்னால் பார்ப்பனியம், வர்ணாசிரமம் என்று சொன்னால் பார்ப்பனியம், ஆரிய மதம் என்றால் பார்ப்பனியம், பௌராணிகம் என்றால் பார்ப்பனியம்,
பல முகமூடிகள் இருக்கின்றன. இந்த முகமூடிகளில் நாம் வசதிக்காக வைதிகம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டோம். வைதிகம் என்றால் வேதம் சார்ந்தது என்று பொருள். வேதம் என்றால் அவர்கள் கூறுகின்ற அந்த நான்கு வேதங்கள் என்று பொருள். ரிக் சாம யஜுர் அதர்வண வேதம் என்று பொருள். அவற்றுக்கான பிராமணங்கள், பிராமணங்கள் என்றால் உரைநடை விளக்கங்கள், செயல்முறை விளக்கங்கள், ஆரண்யகங்கள் அதற்கான தத்துவ விளக்கங்கள், பிறகு அதற்கு எதிராக கூறப்பட்ட வேதாந்த கருத்துக்களை அதையும் பிராமணியை மயப்படுத்தி வைதிகம் மயப்படுத்தி அவர்கள் தந்த விளக்கங்கள். வேதாந்தம் என்பது வேதத்தை மறுப்பது என்று பொருள், வேதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்று பொருள், அதை வேதத்தின் சாரம் என்பதாக நம்மை நம்ப செய்தார்கள். விளக்கங்கள் மூலமாக மூலத்தை மாற்றிவிட்டார்கள், திரித்து விட்டார்கள். வேதாந்தம் இதற்கு புராணம் ஆகமம் என்பது எல்லாம். வேதாகமம் என்ற சொல் இங்கே நம்மாலும் பயன்படுத்தப்பட்டது. வள்ளலாரம் அதை பற்றி பேசியிருக்கின்றார். ஆகமம் என்ற ஒரு சொல் நிறுவனமயப்பட்ட வழிபாட்டு முறைக்கே செயல்முறைகளை கூறுவது. நிறுவனமயப்பட்ட நம்பிக்கை முறை, தனிப்பட்ட நம்பிக்கை அல்ல, நிறுவனமயப்பட்ட நம்பிக்கை முறைக்கு செயல்படும் முறைகளை கூறுகின்ற ஒரு விளக்கம் ஆகமம் என்பது. கோவில் சார்ந்தது, சிலை சார்ந்தது. வள்ளலார் வைதிகத்தை மட்டுமல்ல, வைதிகத்தின் இரண்டாவது முகமான பௌராணிகத்தையும் எதிர்த்து போராடினார். புராணம் என்பது எப்படி வந்தது? ஆதிகால ஆரியருக்கு அவர்கள் கடவுள் என்பது இந்த ஆதி ஒன்றேயான கடவுள், அனைத்துமான கடவுள் அல்ல. அதை இனியும் சொல்லப்போனால் இந்த பாலித்தீசம் என்பதா சொல்லோட பல கடவுளை கொண்ட ஒரு நம்பிக்கை முறையும் அல்ல. ஹீனோத்தீசம் என்பதாக அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள். வசதிக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கடவுளரை முன்னிலைப்படுத்தி பிற கடவுளரை பின்னிலைப்படுத்துவார்கள். போர் என்றால் இந்திரனை முன்னிலைப்படுத்துவார்கள், யஜ்ஞம் என்றால் சோமனை முன்னிலைப்படுத்துவார்கள். அப்படி வருகின்ற வசதிக்காக அடிக்கடி உருமாற்றம் செய்கின்ற ஒரு நம்பிக்கை முறையை வேதகால ஆரியர்கள் கொண்டிருந்தார்கள். நாம் கடவுளரை பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமாக பார்க்கின்றோம். கற்பித கடவுள், கருத்தியல் கடவுள் என்பதாக இரண்டை பார்க்கின்றோம். வள்ளலார் அருள்பெறும் ஜோதி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கருத்தியல் கடவுள். சிவன் என்று வருகின்ற பொழுது அது கற்பித கடவுள். சிவனை சிவமாக மாற்றுகின்ற பொழுது அது கருத்தியல் கடவுள். சைவ சித்தாந்தம் சிவனை சிவமாக மாற்றியது. அன்பே சிவம், அன்பே சிவன் என்று சொல்லவில்லை. கருத்தியல் கற்பிதம் இரண்டுக்கும் உள்ள மாறுபாட்டை தெரிந்து கொண்டு நாம் இந்த வைதிகத்தை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். வைதிகம் என்பது, வேதம் என்பது ஞான வழிபட்டது அல்ல, அறிவு வழிபட்டது அல்ல, அது சடங்கு வழிபட்டது. போரில் மன்னர்கள் போரிடுகின்றார்கள், உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருகின்றேன், எங்களது மந்திரங்கள் எங்களது அந்த பலிகள் உங்களுக்கு வேண்டியவற்றை அந்த மேலிட கடவுள் மூலமாக பெற்றுத்தர முடியும் என்று ஒரு மோசடி செய்கின்ற தோத்திர பாடல்கள். நம்பி ஏமாறுவதற்கு ஏமாளிகள் இருந்தார்கள், ஏமாந்தார்கள். அதை இந்தியா முழுக்க விஸ்தரித்தார்கள். அதைத்தான் இந்திய வரலாற்று புத்தகங்களில் பிராமணைசேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவார்கள். இந்தியாவை பிராமணிய மயப்படுத்துவது என்று சொல்லுவார்கள். பிராமணிய மயம் என்பது மன்னர்களது படையெடுப்புகளால் வந்தது அல்ல. அசோகன் படையெடுத்தவன் பிராமணியத்தை கொண்டு வரவில்லை,
பிராமணியம் என்பது மன்னர்களால் ஆதரவளிக்கப்பட்ட பிராமண குடியேற்றங்களால் உருவானது. இங்கே அரசு சொன்னார் அல்லவா, பல்லவன் காலத்தில் வந்த கதை சொன்னார் அல்லவா, பல்லவர் காலத்திற்கு முன்னாலேயே துவங்கிவிட்டது. பிரம்மதேயம் என்பது முதலில் கொடுக்கப்பட்டது விந்திய மலைப்பகுதியில், முதல் பிரம்மதேயம் என்று பார்க்கின்ற பொழுது அது அதிக எண்ணிக்கையில் விரிவாக்கம் செய்யப்பட்டது பல்லவர் காலத்தில். அந்த பிரம்மதேய குறிப்புகள் இருக்கின்றன. எதற்காக இதை கொடுக்கின்றார்கள், செப்பேடுகள் இருக்கின்றன. முதல் எழுதப்பட்டது பிராகிருத மொழியில், பின்னர் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினார்கள். பல்லவர்களது இறுதி காலத்தில் தமிழில் வந்தது. அந்த பல்லவர்கள் பிராமணர்கள் அல்ல, அந்த பல்லவர்கள் உள்ளூர் மக்கள். அவர்களை தங்கள் மாய மோசடி வலையில் வீழ்த்தினார்கள். தென்னகத்தில் சத்திரியர்கள் இல்லை என்று அவர்கள் புராணம் கூறுகிறது. பிறகு எப்படி பல்லவர்கள் வந்தார்கள்? உள்ளூர் மக்களில் சிலரை அவர்கள் விலை பேச முடியும். எப்படி பேசினார்கள்? உங்களுக்கு நாங்கள் அந்த தெய்வீக அந்தஸ்தை தெரிகிறோம், பாரத்வஜ கோத்திரம் என்று அந்த பல்லவர்களுக்கு சொல்லுவார்கள், மன்னர்களுக்கு பாரத்வஜ கோத்திரம். பாரத்வஜ கோத்திரம் என்பது பிராமண கோத்திரம். அந்த பல்லவர்களது அரசவையில் அமைச்சர்களாக மாறிய இந்த புரோகித கும்பல் தனது கோத்திரத்தை அந்த மன்னனுக்கு கொடுத்து விட்டார்கள். அந்த மன்னன் கூட பிறந்தவன் சூத்ரன், மன்னன் சத்திரியன். எந்த ஒரு பல்லவ கல்வெட்டிலும் அல்லது செப்பேட்டிலும் பல்லவ மன்னனை பிராமணன் என்று கூறிவிடவில்லை, ஆனால் கோத்திரம் பாரத்வஜ கோத்திரம் என்று இருக்கிறது. இது இந்தியாவில் எங்கும் காணப்படுகின்ற பிராமணிய விரிவாக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. சோழர்கள்ட்ட என்ன சொன்னாங்க? கோத்திரத்தை சொல்லலை, சூரியகுலம் நாங்க. சூரியகுலம் அங்க கோத்திரம் வரல. சேரன்கிட்ட அக்னிகுலம்னா அங்கேயும் கோத்திரம் வரல. பாண்டியன்கிட்ட சந்திரகுலம்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் நீ வந்து பிரம்மாவனுடைய பேரனுடைய பேரனுக்கு பிள்ளை அப்படின்னா, நீ வந்து தேவாசுர போரில் நீங்கள் தேவர்கள் பக்கம் நின்று அமிர்தத்தை எடுத்து கொடுத்த, ஒரு தடவை இந்திரன் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்ட, அர்ஜுனனை போரில் வென்றிருக்க, ஆனாலும் இந்த குருஷேத்திர போரில் பாண்டவர் பக்கம் நின்று வெற்றி வாங்கி கொடுத்துருக்க. இதை வியாச பாரதத்தில் காணும், அவர்களது எந்த புராணத்திலையும் வடமொழி புராணத்தில் காணோம், கல்வெட்டில் இருக்கு. ஏமாந்தவர்கள் நம்மவர்கள். தனக்கு இந்திர பதவி கிடைப்பதாக நினைத்து கொண்டு தம் மக்களை பலிகடாக்களாக மாற்றினார்கள். நம்மை வீழ்த்தியது நமது மன்னர்கள். வீழ்த்தியது எப்படி? பிரம்மதேயம் என்று நிலத்தை கொடுக்கின்றார்கள். யார் நிலத்தை கொடுத்தார்கள்? அதுவரையில் நமது மக்கள் இன்று அவர்களை பஞ்சமர் என்றும் சூத்திரர் என்றும் கூறுகின்றார்கள். இந்த நாட்டின் உடைக்கும் வர்க்கம். அப்பொழுதெல்லாம் நிலங்கிறது சமூக சொத்து, தனி உடைமை கிடையாது, சமூக சொத்து. சமூகத்துக்குரிய அந்த நிலத்தை அவர்கள் பிராமணனுக்கு கொடுக்கின்றார்கள். எந்த பிராமணனுக்கு தரிசு நிலத்தை கொடுக்கக்கூடாது சட்டம். அதில் நீங்கள் அந்த பிரம்மதேயத்தை கொடுக்குற அந்த செப்பேட்டில் பார்க்கலாம், தரிசனத்தை கொடுக்கக்கூடாது. நீர்வளம் நிலவளம் எல்லாம் இருக்கணும், அது மட்டும் கொடுத்தா போதாது. உழைக்கிறதுக்கு நீங்கள் உழைப்பாளிகளை இலவசமாகவோ பாதி கூலிக்கோ அங்கே கொடுக்க வேண்டும். இதுவும் செப்பேட்டில் இருக்கு. நம்ம வரலாற்றுகள் நமது மக்கள் இதை பெரிதுபடுத்துவதில்லை, வெளிப்படுத்துவது கிடையாது. சோழர் காலம் பொற்காலம், பல்லவர் காலம் பொற்காலம், எல்லாம் பொற்காலம் தான். ஆனால் பொண்ணை வாங்கிட்டு போனவெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கான், இறந்தவெல்லாம் நம்மால் இந்த பக்கம் நிற்கிறான். யாருக்கு பொற்காலம்? வைதிகத்தால் வீழ்ந்தோம். வைதிகம் நம்ப வைத்தது. வைதிகம் அறிவை வைத்தது அல்ல, மோசடியை வைத்தது, நம்பிக்கையை வைத்தது. உனக்கு திதி மறுஜன்மம் எல்லாத்தையும் கொடுத்தது. வைதிகத்தில் வீழ்ந்தார். அவர்கள் குறிவைத்தது ஆளும் பிரிவினரை, வீழ்ந்ததும் ஆளும் பிரிவினர்.
மன்னராட்சி காலம் போய் இப்பொழுது மக்களாட்சி காலம் வந்துவிட்டது. மக்களை மயக்குவதற்கு இப்பொழுது நமது சிலைகளையும் கோவில்களையும் பயன்படுத்துகின்றார்கள். அண்ணாமலை சொல்லுகின்றார், தமிழ அரசியல் வியாபாரம் பண்ணுறார் ஸ்டாலின் அப்படிங்கிறார். நீ என்ன செய்கிற, மதத்தை வியாபாரங்களில் விபச்சாரம் செய்கின்றாய், தமிழ் மக்களை மோத விடுவதற்கு விபச்சாரம் செய்கின்றாய். அது அனுமனின் வாரிசுகள் அப்படித்தான் இருக்கும், அவர்களுக்கு நம்ம அதை சொல்ல தேவையில்லை. ஆனால் வைதிகம் என்று வருகின்ற பொழுது ஐயா வந்து ஆகமத்தை எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி பேசலை. எனக்கு தெரிந்த வரலாற்றில் பெருங்கோவில்கள் என்பது அரசர்களாலோ அல்லது அவர்களது தளபதிகள் மந்திரிகள் போன்றவர்களாலோ தேவியராலோ கட்டப்பட்டவை, சொந்த பணத்தில் கட்டல, மக்களிடம் பெறப்பட்ட வரி பணத்தில் கட்டப்பட்டவை, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்டேட். அந்த கோவில்களை கட்டுவதற்கு உழைப்பு என்பது கட்டாயப்படுத்தி இலவசமாக உறிஞ்சப்பட்ட உழைப்பு. கோவில் கட்டப்பட்ட இடம் மக்களிருந்து பறிக்கப்பட்ட இடம், கோவிலுக்கு நிபந்தமாக அளிக்கப்பட்ட இடங்கள் மக்களுக்குரிய விவசாய நிலங்கள். நிலவுடைமையாளராக இருந்த நமது மக்கள் அங்கே தினக்கூலிகளாக மாறுகின்ற ஒரு பரிதாப சூழ்நிலை கோவில்களால் ஏற்பட்டது. பெருங்கோவில்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் கிடையாது. எப்பொழுது கோவில்கள் வருகின்றன என்றால், எப்பொழுது இங்கே சிற்றரசுகள் பேரரசுகளாக மாறுகின்றனவோ, அந்த பேரரசுகளுக்கு எங்கே வந்து நீங்கள் வந்து அந்த இனிப்பை பார்த்தாலும் இரும்பெல்லாம் ஓடி கூடியிருமில்லவா, அரசு வளமாக மாறுகின்ற பொழுதே அங்கே இந்த மறையோர் கூட்டம் வரும். இந்த மறைங்கிற சொல்லிலேயே எனக்கு பெரிய ஒரு முரண்பாடு உண்டு. தமிழ் மறை இருக்கலாம், ஆனால் வேதங்களையெல்லாம் மறை என்று சொல்வது ஏன்? வேதத்தை பயன்படுத்துவரை, வேதத்தை வைத்து கொண்டு நம்மை ஏமாற்றுவோரை உறிஞ்சுவோரை மறையோர் என்று சொல்லுவது என்ன? அதில் உள்ள உண்மைகளை மறைப்பதனாலா? மக்களிடமிருந்து அதனுடைய மடமையை மறைத்து விட்டு அது ஏற்க செய்தார்கள், ஆகவே அது மறை. மறையோர் நாம் அறிவோரை வேண்டுகின்றோம், அறிய விரும்புகின்றோம், மறையோரை நம்பி இருக்கின்ற சூழலை வைதிகம் ஏற்படுத்தியது. அந்த வைதிகத்தை புரிந்து கொண்டு வள்ளலார் சொன்னார், இதிலெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு அறிஞருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்பது படிநிலைகள் உண்டு, பரிமாண வளர்ச்சி உண்டு, பரிணாம வளர்ச்சியும் உண்டு. வள்ளலார் 50 ஆண்டு 3 மாதம் 25 நாட்கள் உயிரோடு இருந்தார். அவர் வந்து சொல்லப்போனால் ஏறக்குறைய வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை செய்ய வேண்டிய வயது அல்லது. நாளும் கற்றவர், அனைத்தும் கற்றவர், அறிந்தவர், அந்த பேலன்ஸ் ஆஃப் இந்த மைண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிற ஒருத்தர் வந்து 50 வயது 3 மாதம் 25 நாட்களில் தன்னைத்தானே காணாமல் போக்கிக் கொள்ள வேண்டிய நிலை இல்லை. அவருக்கு பல லட்சியங்கள் இருந்தன. மக்களை பற்றி கவலைப்பட்டவர் மக்களை கைவிட்டு விட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சாதிக்க வேண்டியது இருந்த பொழுது அவர் காணாமல் போய்விட்டார். நந்தனை போல், பாணனை போல், ஆண்டாளை போல் அவரும் ஜோதியில் ஐக்கியமாட்டதா சொன்னாங்க. யாரெல்லாம் ஜோதியில் ஐக்கியமாவர நமக்கு தெரியும். சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார் சுந்தரர், எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வேளையும் போவார் சம்பந்தர், அவருக்கும் பிரச்சனை கிடையாது. அப்பரும் போயிட்டு வருவார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வேளாளர் ராஜா போயிட்டு வரலாம். ஆனால் நந்தன் போவதற்கு என்ன பாடுபட்டார், எனக்கு போக தகுதி உண்டா என்று அவனே தன்னை கூசி குறிய கொண்டு இருக்க வைத்தார் அல்லவா இந்த சமூகத்தில் ஏற்பட்ட உழப்பாங்க. அந்த நந்தனை கடைசியில் பார்த்தா கடவுள் வந்து அந்த புரோகிதர் கனவுல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான், வெளியே உட்காந்து அஜிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறான், உள்ள விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நந்தன் மட்டும் ஒரு முறை சென்றவன் தான் திரும்பி வரமாட்டான்.
பார்த்தீங்களா, நந்தனாருக்கு கூட சிதம்பர தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஏமாற்றுகின்றார்கள். திருப்பாணாழ்வருக்கும் அதே கதி. ஸ்ரீரங்கத்தில் சுற்றி சுற்றி வர்றாரு உள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு. கடவுள் அங்கேயும் கருணை காட்டினார். நேராக அவனை அழைச்சிட்டு வா, அக்னி பிரவேசம் பண்ணார், போனார் காணோம். அம்மையார் ஆண்டாலும் போனார். அதை சொன்னால் ஜீயர் வந்து அருவாள் எடுத்துகிட்டு வருவார் நம்ம வெட்டுறதுக்கு. ஆண்டாலும் போனாங்க. ஆண்டாளை காப்பாற்றுற எந்த ஜீரம் அன்னைக்கு கிடையாது. அந்த அம்மா போனாங்க. போனவங்க வந்து அங்கே அண்ணலோட வந்து ஐக்கியம் ஆகிட்டாங்க, திரும்பி வரல. நாம் கேட்கின்ற கேள்வி, ஒரு தரப்பு பெண்கள் என்றாலும் பஞ்சமன் என்றாலும் சூத்திரன் என்றாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1000-10000 கோடி பேர் இருக்க, 10 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை மட்டும் போனால் போதும் உள்ளவிடுறீங்க. அதை அந்த விதிவிலக்கை வந்து பெரிய ஒரு கருணையாக நீங்கள் சொல்கிறீங்க. போனவங்க வர்றதில்லைன்னு என்ன அர்த்தம்? எங்களை எச்சரித்தீர்கள், நீ உள்ள வர முயற்சி பண்ணாத, உள்ளே வந்தேன்னா திரும்பி போக மாட்டேன்னு எச்சரிக்கை விட்டார்கள். ஆகவே தான் ஒரு நந்தனுக்கு பிறகு பல நந்தங்கள் இங்கே உருவாகவில்லை, ஒரு பாணனுக்கு பிறகு பல பாணர்கள் இங்கே உருவாகவில்லை. ஒரு ஆண்டாள் ஒற்றை ஆண்டாளாகவே நின்று போனாள். இது வைதீகம். அது பௌராணிகத்தில் வைதீகம் புகுந்து இந்த வேலையை செய்தது. பௌராணிகம் சிலையை வைத்து, கோவிலை வைத்து, ஆகமங்களை வைத்து நம்மை பிரித்தது, அழித்தது. அது பௌராணிகம். யஜ்ஞங்களை வைத்து, ஆட்சியாளரை கையில் வைத்து கொண்டு நம்மை சுரண்டியது வைதீகம். இரண்டுமே ஒன்றை செய்தது. இரண்டுமே வர்ணத்தை தெய்வ அங்கீகாரம் என்று கூறியது. வர்ண பேதத்தை இரண்டுமே அங்கீகரித்தது. ஆகவேதான் இதில் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அடிக்கடி நம்ம கவர்னருக்கு அடிக்கடி தமிழ் பற்று அதிகமாகிடுச்சு, சனாதன பற்று அதிகமாகிடுச்சு. அவர் சொல்கிறாரு இந்து அப்படி, இந்து மதம் இந்து பற்றி இப்போ கவலைப்படுறாங்க. திடீர்னு இப்போ ஒரு செய்தி, கமலஹாசன் போன்றவரெல்லாம் பேசிட்டு வர்றாங்க, சில முன்னாள் பொது உடைமைவாதிகளோடு அதை பேசுகிறாங்கன்னு பேச வேதனையாக தான் இருக்குது. ஷண் மதங்களை வந்து ஒரு இந்து அமைப்பை ஆதிசங்கரர் கட்டமைத்தார். இந்து மதத்தை உருவாக்குனது யாரு? சங்கரர். ஷண் மதம், ஆறு மதம். ஆறு மதத்தில் ஏன்பா உங்கள் கடவுள் வரல, பிரம்மா வரலன்னு கேட்கணுமா வேண்டாமா? சிவனுக்கு இடம் கொடுத்துட்ட, விஷ்ணுவுக்கு இடம் கொடுத்துட்ட, இங்கேயே பல ஆண்டு காலமாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே இருக்கின்ற அன்னையர் தேவியருக்கு இடம் கொடுத்துட்ட, வேற வழி இல்லை. குமரக்கடவுளுக்கு இடம் கொடுத்த, சூரியனுக்கு இடம் கொடுத்த, கணபதிக்கு இடம் கொடுத்த, உன் கடவுள் என்ன ஆயிற்று? அது ஏன் வரல? ஏனென்றால் பிற கடவுளர்கள் அவர்கள் கடவுளர் அல்ல, அந்த கடவுளர்களுக்கு அர்ச்சகர் ஆவதற்காக செய்த வேலைதான் சங்கரர் செய்தார். அதற்காகத்தான் புராணம் ஆகமம். இந்த இங்கிலீஷ்காரம் பண்ண பெரிய தவறு. இந்துன்னு கொடுத்துட்டு வைதிகன் தனி மதம் சொல்லியிருக்கலாம், தனி மதம் சொல்லி பிறவையெல்லாம் பிறவையெல்லாம் இந்துன்னு சொல்லியிருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. வைதிகம் தனி, இந்த பிராமண மதம் தனி மதம் என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் பிறவர்கள் மீது தலையில் அமர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பாக ஒரு இந்து என்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டா அதுதான் நமக்கு வேற பிரச்சனை. நமக்கு இந்துனா நமக்கு ஒன்றும் திடீர் அலர்ஜி வராது. ஆனால் இந்து என்ற பெயரில் பிறர் மீது தலைமையும் புனிதம் கொண்டவராகவும் தன்னை காண்பிப்பதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் அல்லவா? அதைத்தான் நாம் மறுக்கின்றோம். வள்ளலார் அந்த பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவும், அது மட்டுமல்ல, இந்த மூடத்தனங்கள் நிறைந்த சடங்குகளை தவிர்த்து உள்ள ஒரு தெய்வ நம்பிக்கையை பெறுவதற்காகவும் கொண்டு வந்தார். ஒளி வழிபாடு என்பது அறிவு வழிபாடு என்று பொருள். ஒளி அறிவை குறிக்கும். ஒளி இருக்கிற இடத்துல இருள் விலகும், உள்ளே இருப்பது நன்றாக தெரியும். அறிவூட்டுவது ஒளி, தெரிய வைப்பது ஒளி. அந்த ஒளி வழிபாட்டை அவர் கொண்டு வருகின்றார் என்றால் அக்னி வழிபாடு அல்ல, எரிக்கின்ற நெருப்பு வேறு, அது பிராமணருக்குரியது.
ஒளி வழிபாடு, அறிவு வழிபாடு, வள்ளலார் காட்டிய வழிபாடு. அப்படி என்றால் இந்த சிலை கோவில் அனைத்தையும் கடந்து அவர் வருகின்றார் அல்லவா, அதிலையும் ஒரு மேம்பாடு கொண்டு வருகின்றார் அல்லவா, அதன் அடிப்படையாக மனிதர் மீது கருணை ஜீவகாருண்யம் என்று சொல்லுகின்றார் அல்லவா. மதம் என்பது கடவுளை பற்றி கவலைப்படுவது அல்ல, உன் சக மனிதனை பற்றி கவலைப்படுவது என்பதை கூறினார் அல்லவா வள்ளலார். அந்த வள்ளலார் தான் வைதிகத்தின் எதிரி. நாம் இன்று பற்பல பெயர்களில் வைதிகத்திற்கு துணை போய் கொண்டிருக்கின்றோம். பற்பல பெயர்களில் பற்பல சடங்குகள், சடங்குகள் எல்லாமே நம்மை மடமைக்கு கொண்டு செல்லுபவை. சடங்குகளிலிருந்து மீட்க வேண்டும். நம்பிக்கை அறிவொழிப்பட்டதாக இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கையும் எந்த ஒரு நிலைமையும் எதை உறுதி செய்ய வேண்டும் என்றால், தனி மனிதன் தனி மனித பிரிவு சமூக பிரிவு அனைத்திற்கும் சுய மரியாதையை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். வைதிகம் சுயமரியாதையை மறுக்கின்றது. நாம் சொல்லுகின்ற சமத்துவ பகுத்தறிவு வாதம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சமூக பிரிவிற்கும் சுய மரியாதையை, அந்தஸ்தை, மாண்பை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. வைதிகத்தை எதிர்க்கின்ற பொழுது அதை வள்ளலார் எதிர்க்கின்ற பொழுதும் மனிதனை மையப்படுத்தினார். பெரியார் எதிர்க்கின்ற பொழுதும் மனிதனை மையப்படுத்தினார். நாம் மனிதர் மீது அக்கறை கொண்டவர்கள், மனிதத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். வெறும் மொழிப்பற்றின் காரணமாக நாம் வள்ளலாரை போற்றவில்லை. தமிழால் நம் அழிஞ்சதும் உண்டு, இதே தமிழை வைத்துக்கொண்டே நம்மை சிதைத்தவர்களும் உண்டு. மொழி உண்டு, ஆனால் மனிதனுக்கு மொழியே தவிர, இந்த மொழியை வைத்துக்கொண்டு சொல்வதையெல்லாம் நாம் இயக்க வேண்டும் என்று சொல்லுவது பொருந்தாது. ஆகவே தான் நாம் சொல்லுகின்றோம், இந்த கோவில்கள் வந்தது பேரரசு காலத்தில், ஆகமங்கள் உருவாக்கப்பட்டது பேரரசு காலத்தில். அதற்கு முன்னால் இருந்த வழிபாட்டு முறை என்பதற்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, செயல்முறைகள் தடையாக இருக்கவில்லை. கடவுளுக்கும் அந்த கடவுளை வேண்டுபவனுக்கும் வேண்டி நிற்பவனுக்கும் இடையே மொழி தடை கிடையாது, சடங்கு தடை கிடையாது. அதையெல்லாம் சாதாரண நிலைமையில் பார்த்தோம். இந்த ஒரு சிக்கல் நிறுவனமயப்படுத்துகின்ற பொழுது அதில் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற விரும்புபவர்கள் இருக்கின்றார்கள். ஜீவகாருண்யம் என்று அரசு சொன்னார், கிறிஸ்தவ மிஷினர்கள் பண்ணாங்க. வள்ளலார் சொன்னார், கருணையிலா அரசு கடுகி ஒழுகே அப்படின்னார் வள்ளலார் சொன்னார். ஆனால் எந்த காலத்தில் இந்த உள்ளூர் அரசுகள் கருணையோடு நடந்திருக்கு? இந்த பல்லவர் காலத்தில் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒருத்தன், அவன் தான் ராஜசிம்மன் சொல்கிறவன். இந்த பெரும்பாலான கைலாசநாதர் கோவிலெலாம் கட்டினவன் அவன்தான் சொல்லுவாங்க. அவன் காலத்தில் பிரம்மதேயங்கள் நிறைய போயிடுச்சு, நிறைய அற்புதமான கோவில்கள்லாம் வந்துடுச்சு. பெரிய இந்த தாது வருஷ பஞ்சம் மாதிரியே அப்பவும் பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சத்தில் உடன்று மக்கள் இறந்து மடிந்து கொண்டிருந்தார்கள். பஞ்சத்தில் மக்கள் இறக்கின்ற பொழுது மன்னன் அந்த மக்களுக்காக எந்த துரும்பையும் அள்ளி போடவில்லை. அப்பொழுது அந்த மக்களுக்காக கஞ்சித்தொட்டி திறந்தவர்கள் பௌத்த துறவிகள், பௌத்த சங்கங்கள் இந்த பணியை செய்தன. இந்தியாவில் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. நம்ம கல்விக்குன்னு எந்த மானியம் தராத தமிழ் அரசுகள் தானே. ராஜராஜ சோழன் சொன்னால் எங்கள் ஜாதிக்காரங்கிறாங்க, ராஜேந்திரன் சோழனா எங்கள் ஜாதிக்காரங்கிறாங்க. தமிழ் கல்விக்கு என்னையா கொடுத்தான்னு கேட்டால் பேச மாட்டாங்க, தமிழுக்கும் செய்தான் அப்படிம்பாங்க. குரலை மறந்த அந்த பேரரசுகள் இந்த மனுநீதியை பற்றி கவலைப்பட்ட பேரரசுகள்லாம் வைதிகத்தை காப்பாற்றிய பேரரசுகள். இந்த மக்களாட்சியிலாவது நாம் மக்களை பாதுகாக்கின்ற பேராட்சி ஒரு ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்துத்துவ அச்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, கர்மா, ஒருத்தர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு வேலை செய்யல லேப்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சஞ்சித கர்மா, பிராயச்சித்த கர்மா அப்படின்னு ரெண்டு கர்மா இருக்குன்னு ஜட்ஜி சொல்கிறார் சம்ஸ்கிருத வார்த்தையில். அதுவும் முற்பிறவிலிருந்து சேர்த்து வச்ச கர்ம வினையுன்னு தனியாக இருக்குது, இப்போ செய்கிறதுக்கு தனியாக இருக்குது. இதை ரெண்டாவது மட்டும் எடுத்துக்கலாம், முதல்ல எடுத்துக்கூடாது. இவர் மூணு பிறவியும் பார்த்துட்டு வந்திருக்கார். இந்த சொன்ன ஜட்ஜுடைய பிறவியை பற்றி நம்ம பார்க்கணும். இதையும் நீதி நீதிமுறை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வைதிகம் எங்கெல்லாம் ஊடுருவிக்கு தெரியுமா?
வைதிகம் என்ற போர்வையில் பார்ப்பனியம் எங்கேயெல்லாம் மூடி இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இந்த அத்தனை சொல்லாடல்களும் ஒன்றைத்தான் குறிக்கின்றன. ஒரு சிறு பிரிவினர் வெகு மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள், அவர்களை சுரண்டுகின்றார்கள், அவர்களை இழிவு செய்கின்றார்கள். இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அதற்காக இத்தகைய வள்ளலார் போன்ற நிகழ்ச்சிகள் நினைவு கொள்வோம், வரலாற்றை உணர்வோம், வருமுன் காப்போம், ஒன்றிணைவோம். நன்றி.